அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா ஏசன் திருதே பேருவிழா. யோவான் செய்தி நூல் பிரிவு 19 இறை சொற்றொடர்கள் 31-37 முடிய. அன்பார்ந்தவர்களே, இதே என்பது அன்பின் அடையாளம். கடவுள் நம் அனைவர் மேலும் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடையாளம்தான் இயேசின் திரு இருதயம். அந்த அன்பு இயேசின் பாஸ்கா மறை நிகழ்ச்சியில் வெளிப்பட்டதை இந்த திருவிழா நமக்கு கூறுகிறது. சிலுவையில் குத்தி திறக்கப்பட்ட திருவிழா காயத்தையும் அவரது பாடுகளையும் குறிக்கும் வண்ணம் திரு இதயத்தில் ஒரு காயம், அதற்கு சற்று மேலே முள்முடியும், அதன் மேல் திருச்சிலுவையும் காணப்படுகிறது. திரு இதயத்தின் மேல் பற்றியெறியும் தீச்சுடர் இயேசு கிறிஸ்து நம்மேல் கொண்டிருக்கிற அதிகமான அன்பை குறிப்பதாகும். திரு இதய ஆண்டவ பக்தி முயற்சி 13 மற்றும் 14 நூற்றாண்டுகளில் பரவத் தொடங்கியது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரேலி மோனியால் என்ற இடத்தில் வாழ்ந்த விஸ்டேஷன் துறவர சபையை சேர்ந்த அருள் சகோதரி மார்கரெட் மேரி என்பவர் 1673 முதல் 1675 வரை கண்ட பல தெய்வீக காட்சியாகும். திருத்தந்தை 13 கிளமெண்ட் இதை 1765 அங்கீகரித்தார். 1865 திருத்தந்தை 9 பயஸ் இவ்விழாவினை கட்டாய விழாவாக திரு அவை முழுவதும் அறிமுகப்படுத்தினார். புனித மார்கரெட் மரியாளுக்கு காட்சி தந்த இயேசு அன்பினால் பற்றியறிந்த தமது இதயத்தை காட்டி மனுக்குலத்தின் மட்டில் தமது பரிவை கனிவை உறுதிப்படுத்தினார். மனிதர்கள் மூளை இதயம் என இரு தளங்களில் செயல்பட வேண்டும். மூளை என்பது அறிவு தளத்தை குறிக்கின்றது. எதையும் பகுத்தறிவோடு காரண காரியங்களோடு அணுகி சிக்கல் தீர்க்கும் சிந்திக்கும் திறனை காட்டுகிறது. அதேவேளையில் இதயம் உணர்வு தளத்தை குறிக்கின்றது. குறிப்பாக உறவுகளில் நாம் காட்ட வேண்டிய பரிவு, கனிவு, நட்பு, தியாகம் போன்றவற்றின் அடையாளமாக இதயம் இருக்கின்றது. உறவுகளில் மென்மையும் நிகழ்வு தன்மையும் இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழும் மனநிலை இதயம் குறிக்கின்றது. இயேசுவின் இதயம் எல்லா சுமைகளையும் தாங்கும் சுமை தாங்கி அவர்களிடம் நம் சுமைகளை இறக்கி வைத்து இளைப்பாறுதல் பெறுவோம். பிறரது சுமைகளை தாங்கி இயேசுவின் பெயரால் சுகமானதாக மாற்றுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் அன்பையும் பரிவையும் நான் உணர்ந்து வாழ்கின்றேனா? இறைவனது ஆழமான அன்பை ஏற்று இறை அன்பிலும் பிற அன்பிலும் சிறந்து விளங்குகின்றேனா? சுமைகளை அகற்றும் இறைவனிடம் சுமைகளை இறக்கி வைக்கவும் பிறரது சுமைகளை சுகமாக மாற்றும் பணி வாழ்வில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா? மன்றாடுவோ. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் இயேசுவின் அன்பை உணர்ந்திடவும் இறை அன்பிலும் பிற அன்பிலும் சான்று பகிர்ந்திடவும் எங்களது சுமைகளை உம் பாதத்தில் இறக்கி வைத்து ஆறுதல் அன்பு பெறவும் பிறரது சுமைகளை சுகமானதாக மாற்றும் பணி வாழ்வில் ஈடுபட வரம் தாரும். ஆமீன்.